السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ديلي ون حديث نمبر 617 بدر پور அதனுடைய தொடர்ச்சி பகுதி 3. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பத்ர் போர் என்பது இஸ்லாத்தில் முதலாவதாக நடைபெற்ற ஒரு போராக இருக்கிறது. ஹிஜ்ரி 2 அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை பின்பற்றி வந்த முஹாஜிர்களையும் அந்த முஹாஜிர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்த மதீனா வாசிகளையும் இல்லாமலாக்க வேண்டும், அந்த மதீனாவையே அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் போர் புரிவதற்காக முனைந்த குரைஷிகளை அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தடுத்து நிறுத்தினார்கள். அதுவரை எவ்வளவோ கஷ்டங்களையும் துன்பத்தையும் துயரங்களையும் அல்லாஹுவின் திருத்தூதரும் சஹாபாக்களும் மக்காவில் வைத்து அனுபவித்தார்கள். இன்றைய ஹதீஸினுடைய அறிவிப்பில் நாம் பார்க்கலாம். அறிவிப்பாளர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், قال بينما رسول الله صلى الله عليه وسلم قائما يصلي عند الكعبة அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவின் அருகில் வைத்துக்கொண்டு நின்ற நிலையில் தொழுது கொண்டிருந்தார்கள். வ ஜம்உ குரைஷின் ஃபீ மஜாலிஸிஹிம், குரைஷிகளிலிருந்து ஒரு கூட்டம் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு கூட்டம் குரைஷிகள் அங்கு இருக்கிறார்கள். இத் கால காயிலு மின்ஹும், அவர்களிருந்து ஒரு நேரத்தில் ஒருவர் கூறினார், அலா தன்லுருன இல ஹாதல் முராஇ, இதோ இந்த முகஸ்துதியாளரை நீங்கள் பார்க்கவில்லையா? ஐயக்கும் யக்கூமி இலா ஜசூரி ஆலி ஃபுலானி, இன்னாருடைய குடும்பத்தினுடைய ஒட்டகை அறுக்கும் இடத்தில் யார் செல்லுவார், யார் நிற்பார்? ஃபை அழ்மிது இலா ஃபரசிஹா வ தமிஹா வ சலாஹா ஃபயஜி ஒபிஹி, அந்த ஒட்டகை அறுக்கப்பட்ட இடத்திலிருந்து ஒட்டகையினுடைய சாணகமும் அதனுடைய குடல்களும் அதனுடைய இரத்தங்களும் எடுத்து கொண்டு வர வேண்டும். சும்ம யும்ஹிலுஹு ஹத்தா இதா சஜதா வலஅஹு பைன கதஃபைஹி, சும்ம யும்ஹிலுஹு ஹத்தா இதா சஜதா வலஅஹு பைன கதஃபைஹி, பிறகு அவர் சற்று பொறுமையாக இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்யும் வரை காத்திருந்து அவருடைய இரண்டு புஜத்திற்கு நடுவிலாக அதை வைத்திட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுகிட்டு இருக்காங்க. அப்படி தொழக்கூடிய நேரத்தில் குரைஷிகளிருந்து ஒரு கூட்டம், அதிலிருந்து ஒருத்தர் சொல்றாரு, இன்னாருடைய ஒட்டகை அறுக்கக்கூடிய இடத்துல சென்று அங்க இருக்கக்கூடிய சாணகத்தையும் அதனுடைய குடல் மாலைகள், துர்நாற்றம் அடிக்கக்கூடிய குடல் மாலையையும் அதே போன்று அதனுடைய இரத்தங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து, துர்நாற்றம் வீசக்கூடிய அதை எடுத்து கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்யறதுக்கு காத்திருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு புஜத்துக்கு நடுவிலாக கழுத்தின் மேலாக வைக்க வேண்டும், அது யாருக்கு முடியும் என்று ஒருவர் உசுப்பேத்தி பேசிய போது ஃபம்பாச அஷ்காஹும், அவர்களில் மிகவும் கேடுகட்டவன் எழுந்து நின்றான். அதற்கு முனைந்தான், فلما سجد رسول الله صلى الله عليه وسلم وضعه بين كتفيه صلى الله عليه وسلم அவர்கள் சஜதாவிலாக சென்ற உடனே வலஹு பைன கதஃபைஹி, அதை அந்த துர்நாற்றம் அடித்து வீசக்கூடிய அந்த குடல் மாலைகளையும் சாணத்தையும் இரத்தத்தையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இரண்டு புஜங்களுக்கு நடுவிலாக அவன் வைத்து விட்டான். வசபத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஜிதன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய கணத்தின் காரணமாக எழ முடியாமல் சுஜூதிலாகவே இருந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழ முடியாமல் சஜதாவிலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து இந்த குரைஷிகள், இந்த குஃபார்கள் ஒருவருக்கு ஒரு சாய்ந்த நிலையில் சிரிப்பை தாங்க முடியாமல் ஒருவருக்கு சாய்ந்து சாய்ந்து சிரிக்கிறார்கள். அவர்கள் மிக சத்தம் போட்டு சிரித்து ஒருவருக்கு சாய்ந்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஃபந்தலக முந்தலிக்குன் இல ஃபாத்திமத்த
ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வஹிய ஜுவைரியத்துன் மிக சிறுமியாக இருக்கக்கூடிய ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் ஒருவர் சென்று இந்த விஷயத்தை சொல்கிறார். فأقبلت تسعى وصبت النبي صلى الله عليه وسلم ساجدا حتى ألقته عنه صلى الله عليه وسلم அவர்கள் இன்னலையில் இருப்புக்கூடிய செய்தி அறிந்தவுடன் فأقبلت تسعى விரைந்து முன்னிட்டு வந்தார்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. தனது வாப்பாவினுடைய கழுத்தில் இந்த அளவுக்கு சிரமமுடைய பாரங்களை போட்டு கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பார்ந்த மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா மிகவும் மனம் நொந்தவர்களாக அவர்கள் முன்னே வருகிறார்கள். வஸபத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஜிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதும் சுஜூதிலாகத்தான் இருக்கிறார்கள். ஹத்தா அல்கத்துஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த கழுத்திலிருந்து அந்த குடல் மாலைகளையும் எல்லாவற்றையும் தனது சிறு கைகளை கொண்டு எடுத்திடுகிறார் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. வஅக்பலத் அலைஹிம் தசுப்புஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்நிலையில் ஆக்கி சந்தோஷப்பட்ட அந்த குறைஷிகளை பார்த்து ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஏசி விட்டார்கள். அவர்கள் சும்மா விடவில்லை, அவர்கள் ஏசினார்கள். ஃபலம்மா கலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்தவுடன் கால அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹும்ம அலைக்க பி குரைஷின், அல்லாஹும்ம அலைக்க பி குரைஷின், அல்லாஹும்ம அலைக்க பி குரைஷின், யா அல்லாஹ் குரைஷிகளை இவர்களை நீயே கவனித்துக்கொள், இவர்களை நீயே கவனித்துக்கொள், இவர்களுக்கு உரியதை நீயே கொடுத்துவிடு என்று அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அவர்கள் நீயே கவனித்துக்கொள் என்று சொல்லிவிட்டார்கள். இதை கேட்டவுடன் இந்த குறைஷிகள் என்று சொன்னவுடன் அங்கு இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு அந்த இடத்தில் வைத்துக் கொண்டு எந்த துவாவை செய்தாலும் அது ஏற்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துவா செய்த சில நபர்களுக்கு மனம் வேதனை தந்துவிட்டது. உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா சம்மா பெயரை எடுத்து குறிப்பிட்டார்கள். அந்த குறைஷிகளது எல்லோரும் அல்ல, சும்மா சம்மா அல்லாஹும் அலைக பி அம்ரு பின் ஹிஷாம், அம்ரு பின் ஹிஷாமை நீயே கவனித்துக்கொள், நீயே கவனித்துக்கொள், ஷைபத்துவின் ரபியாவை நீயும் கவனித்துக்கொள், அதே போன்று வலீதுவின் உத்பா, உமையத்துவின் ஹலிஃப், உழுகுபத்துவின் அபி முஐத், வழமாரத்துவின் வலீது, இவர்கள் அனைவரையுமே நீயே கவனித்துக்கொள் யா அல்லாஹ், இவர்களுக்குரியதை நீயே கொடுத்துவிடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த நிகழ்வு இந்த அளவுக்கு சிரமப்பட்டார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு மக்காவில் வைத்து. முஸ்லிமாக வாழ்வதற்கு தனது தீனை பின்பற்றி வாழ்வதற்கு முடியவில்லை என்று இறுதிய கட்டமாக வந்தபோதுதான் மக்கா விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வெளியேறினார்கள். எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கிறது, பல சஹாபாக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்கள், இதையெல்லாம் பொறுமை காத்திருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும். அதற்கு பின்னர் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்த பின்னர் மதீனாவிற்கு சென்று அங்கேயும் அவர்களை வாழ விடமாட்டோம் என்று உறுதி கொண்டவர்களாக அவர்களை அனைவரும் கொலை செய்ய வேண்டும் என்று முற்பட்ட போதுதான் அதை தடுத்து நிற்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வந்தார்கள். அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவினுடைய காரணமாக நடந்தது என்ன? கால அப்துல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், லக்கத் ரஐதுஹும் ஸர்ஆ யௌம பத்ரின், பத்ரு போர்க்களத்தில் இவர்கள் அனைவருமே வேறற்ற மரங்களைப் போன்று அறுந்து மடிந்ததை நான் பார்த்தேன். இவருக்கு கூறப்பட்ட அனைவருமே வேறற்ற மரங்களைப் போல அப்படியே கீழே விழுந்திருந்தார்கள். சும்ம சொஹிபு இலல் கலீபி கலீபி பத்ரின், பிறகு இவரை பத்ர்களத்தில் உள்ள பாழடைந்த கிணற்றில் இவர்களை போடப்பட்டதையும் பார்த்தேன். இவர்கள் என்ன செய்யறாங்க, வேறற்ற மரங்கள் கீழே விழுந்து கிடப்பதை போல் அவர்கள் எல்லோருமே கிடக்கிறாங்க மேற்கூறப்பட்ட அனைவருமே. பிறகு இவர்களை எடுத்து என்ன செய்யறாங்க, பதிரில இருக்கக்கூடிய மிக பாழடைந்த கிணற்றில் இவர்கள் எல்லோருமே தூக்கி வீசப்படுகிறார்கள். சும்மா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வ உத்பிய அஸ்ஹாபுல் கலீபி லஅனா, ப
பாழடைந்த கிணற்றுவாசிகள் சாபத்திற்கு ஆளானார்கள். பாழடைந்த கிணற்றுவாசிகள் சாபத்திற்கு ஆளானார்கள் என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக கூறிவிட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை நமக்கு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் பத்ருக்கு முன்னாடியும் நடந்திருக்கிறது. பத்ரு போர்க்களத்தில் மேலும் பல விஷயங்கள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அந்த பத்ரு நிகழ்வை நாம் அதிகமாக படிக்க வேண்டும். அல்லாஹு தலம் எல்லோரும் புரிந்து கொள்வானாக. இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் 520வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.